ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கண்டிஷன் ஃபார்ம் மட்டிங்கன்னு என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எக்ஸலில். இப்போ இந்த கண்டிஷன் ஃபார்ம் மட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு செல்லை வந்து நம்ம ஃபார்மட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸில் போயிட்டு செல்லை ஃபார்மட் பண்ணுறாங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் அந்த செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணுறது, இல்லை டெக்ஸ்ட்டு கலர் மாற்றுறது, இல்லை இந்த செல்லோட வந்து கலர் மாற்றுறது, இதெல்லாம் வந்து அந்த பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸில் போய் பண்ணுறாங்க. சரிங்க, இதில் வந்து கண்டிஷன் ஃபார்ம் மட்டிங் என்னென்னு அந்த நார்மலாக ஃபார்மட் செல்ஸில் போய் பண்ணுறத அந்த செல்லோட செல்லில் இருக்க வேல்யூஸை பேஸ் பண்ணி, இப்போ டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, இப்போ குமார் அப்படின்னு இருக்குன்னு வச்சிக்கலாம், அந்த குமார்னு இருந்துச்சுன்னா அந்த செல்லுக்கு இந்த கலர் வரணும், இந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங் சொல்கிறது. இப்போ அனதர் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ 100 இருக்குன்னு வச்சிக்கலாம், அந்த 100 = 100 இருந்துச்சு வச்சிங்களா, அந்த செல்லை வந்து இந்த கலருக்கு மாறணும், இந்த ஃபாண்ட் இந்த சைஸுக்கு மாறணும், இந்த டைப் இந்த லெட்டருக்கு மாறணும், இந்த ஃபாண்ட் இந்த டைப்புக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுனாலும் அந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. சரிங்க, இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ல மேலே இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோமில் போயிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மட்டிங் ஒன்று இருக்குங்க. சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் எடுத்துருங்க. இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கு மார்க் இருங்க, அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து டோட்டல் பண்ணி லாஸ்ட் காலமில் இதில் வந்து நான் போடுறேங்க. சரிங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து கிளாஸ் பார்க்க போறேங்க. இந்த கிளாஸ் ஈக்குவல் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்ங்கிற கண்டிஷன் இல்லை போடுறேங்க. இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர்ஸ் நம்ம மார்க்ஸ் பார்த்தீங்களா, அந்த மார்க்ஸ் டிவைட் பை 500ங்க, டோட்டல் மார்க்ஸ் டிவைட் பை 500ங்க, டோட்டல் இன்ட்டு 100 போட்டு அது எத்தனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஈக்குவல்டா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 85 இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷன் போடுறாங்க. ஸோ டிஸ்டிங்ஷன் போடுறதுக்கு கமா போட்டு 85 போட்டு கமா போட்டு இப்போ டபுள் எல்டர் கமா போட்டு டிஸ்டிங்ஷன் போடணுங்க. ஸோ எந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன அது என்னென்ன கண்டிஷன் மெயின் கண்டிஷன் டபுள் எல்டர் கமாங்க. ஸோ அதுக்கடுத்து கமா போட்டு மறுபடியும் இஃப் கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இஃப் கண்டிஷன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 75 அப்படின்னு போடுறாங்க. ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75ன்னு போடுறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 75 கிரேட்டர் தன், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது காமனாக இருக்குது, அதனால் காப்பி பண்ணிக்கிட்டோம், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 85 வந்து 75 மாத்திரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 85ங்க. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனுமே எல்லா செல்லும் மீட் ஆகும். மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு 86 இருந்தாலும் இந்த கண்டிஷன் மீட் ஆகும். ஸோ 75 சொல்லிட்டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75 பார்த்தா கூட அதுவும் 90 மீட் பண்ணுங்க. 90 வேல்யூ இருந்துச்சுன்னா, 90% இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மீட் ஆகும், செகண்ட் கண்டிஷன் மீட் ஆகும். அதில் எது வந்து ஃபஸ்ட் கண்டிஷனோ அதை எடுத்துங்க, அவ்வளோதாங்க. 85 90 இருந்துச்சா ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கும். ஸோ அது டிஸ்டிங்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கும், அதுக்கடுத்து தேர்ட் கண்டிஷன் எடுத்துங்க, அவ்வளோதாங்க. ஸோ 65ங்கிறது செகண்ட் கிளாஸுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமா, இப்போ ரெண்டு கண்டிஷனுமே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த மூணு கண்டிஷனுமே வரல அப்படின்னா அப்போ வந்து ஃபெயில்னு போடணுங்க. இவ்வளோதாங்க ஃபார்முலாவோட கண்டிஷன். ஸோ இக்கு என்டர் பண்ணிட்டோம். ஸோ என்டர் பண்ணிட்டோம், இப்போ கீழே ட்ராக் பண்ணி விட்றோங்க. ஸோ இஃப் கண்டிஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மல்டிபிள் இஃப் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில கான்செப்ட்ஸும் தானே வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், மூணு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் ஒரு கண்டிஷன் அதுக்கு ஃபெயில், இல்லை ஃபஸ்ட்டுக்கு மட்டும் ஃபெயில் போடலாம், செகண்ட் மட்டும் ஃபெயில் போடலாம், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது இஃப் கண்டிஷனில். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் எதுக்கு நான் இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஃபார்மட்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் சாரி கிளாஸஸ் மாறும். கிளாஸஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மட் செல்ஸ்லாம் மாறிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் போயிட்டு அந்த ரூல்ஸ் நியூ ரூலில் போகிறோம். நியூ ரூலில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போகணுங்க. அதில் போயிட்டு இதுதான் ஃபார்மட்டிங், இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங் சொல்கிறது. ஸோ செல் வேல்யூ, செல்லோடைய வேல்யூ கிரேட்டர் தென் அப்படின்னு வச்சிங்களேன், கிரேட்டர் தென் 90ன்னு வச்சிங்களேன், அந்த 90 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்மேட்டுக்கு மாறணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோங்க. அந்த ஃபார்மேட்டுங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நார்மலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க, என்ன ஃபார்மட் செல்ஸ் வருதோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் வருங்க. நீங்கள் என்ன வேணால் அதில் பண்ண முடியும். இந்த வேல்யூ, இந்த செல்லோட வேல்யூ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிரேட்டர் தென் 90 இருந்துச்சுன்னா போல்டு வரணும், இல்லை இந்த செல்லோடைய ஃபாண்டோடைய கலர் இப்படி மாறணும், இல்லை செல்லோட கலர் ஃபில்லுன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா செல்லோட கலர் மாறிடுங்க. ஸோ அந்த ஃபில்லுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ஸோ ஃபில்லில் போயிட்டு நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செல்லோட கலர் மாறிங்க. இவ்வளோதாங்க கண்டிஷன் போக மாட்டேங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா
ஓகே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் மோர் தென் 90 எவ்வளோலாம் உங்களுக்கு அந்த கலரில் காமிங்க, அந்த ஃபார்மெட்டுக்கு மாறிடுங்க. தான் கண்டிஷன் போக மாட்டேங்க. சரி, இப்போ இன்னொரு கண்டிஷன் எதுக்கு போடலாம்னு வச்சிங்களேன். ஸோ லெஸ் தென் 80 எப்படின்னா அதுக்கு ஒரு செல் ஃபார்மெட் ரெடி பண்ணுறாங்க. இப்போ 100 மாற்றினா பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் செல்லோட வேல்யூ மாற்றினீங்கன்னா ரியல் டைமில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு மாறிட்டே இருக்குங்க, உடனே உடனே மாறிட்டே இருக்குங்க. இதாங்க செல் கண்டிஷன் ஃபார்மெட்டோடைய இம்பார்ட்டன்னே. நீங்கள் ஃபார்மெட்டிங் பண்ண அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபார்மெட்டிங் பண்ணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் செல்ஸ் நீங்கள் ஃபார்மெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடுங்க. மறுபடியும் செகண்ட் வந்து செல் வேல்யூ மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அப்படின்னு போட்டு அந்த கான்செப்டில் போயிட்டு லெஸ் தென் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 80 போடுறோம். இப்போ 80 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஸோ லெஸ் தென் 80 அந்த ஃபார்மெட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மெட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். சரிங்க, ஓகே கொடுத்துட்டேன். ஸோ லெஸ் தென் 80 எல்லாமே உங்களுக்கு ரெட் கலருக்கு மாறி வச்சுங்க. இப்போ 81லேருந்து 89 வரைக்கும் உள்ளது மட்டும் உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்குங்க. மற்ற ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஃபார்மட் செல்ஸ் பண்ணியாச்சு, கண்டிஷன் ஃபார்மெட்டிங்களை போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எடிட் ரூல்ஸ் போட்டிருக்கோம். எடிட் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா மறுபடி 80 70 மாத்திரங்க. ஸோ லெஸ் தென் 70 மட்டும் மாறணும்னு போடுறோம். ஸோ டக்குனு வந்து அப்ளை பண்ணணும், டக்குனு அது போயிடுச்சு பாருங்கள் எல்லாமே. ஸோ இவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸு, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போடுறோம். மோர் தென் 400 அப்படின்னா ஒரு ஃபார்மெட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறோம். சரிங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், சாரி ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன், இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த மூணு ரூல்ஸ் அண்ட் ஃபெயிலுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இப்போ 1 by 1 அது பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக செல் வேல்யூன்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்னு போடுறாங்க. அந்த செல்லில் இந்த டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட் அப்படி சொல்லிட்டு இதில் வரும். கண்டெய்னிங் வேல்யூஸ் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போடுறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு போடுறோம். ஸோ அதுக்கு ஃபார்மெட் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ்னு செல் வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்மெட் நம்ம பண்ணுற ஃபார்மெட்டுங்க. வந்துச்சிங்களா, ஃபஸ்ட் கிளாஸ்லாம் ஒரு கலருக்கு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செகண்ட் கிளாஸ் ஒன்று போடுறாங்க, சாரி டிஸ்டிங்ஷன் போடுறாங்க. செல் வேல்யூ மறுபடியும் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கு மாற்றணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாறணும் சொல்லிட்டு போன இப்போ டிஸ்டிங்ஷன் போடுறேன். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மெட்டு, அடுத்து மறுபடியும் தேவையான ஃபார்மெட் கொடுக்குறோம். இப்போ ஃபார்மெட் கொடுக்காமல் ஓகே கொடுத்துட்டேன். சரி, மறுபடியும் போயிட்டு அதில் வந்து மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு அந்த கொடுக்காமல் இருந்துச்சு நோ ஃபார்மெட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மறுபடியும் போயிட்டு
ஃபார்மட் மறுபடியும் போயிட்டு ஃபார்மட் கொடுக்கணுங்க. சரிங்க, அதுக்கு ஒரு நம்ம ஃபார்மேட் கொடுத்தாச்சு, டிஸ்டிங்ஷனுக்கு இப்போ ஒரு கலர் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்க்கு அந்த மாதிரி ஒன்று கொடுக்குறோம், மறுபடியும் ஃபைலுக்கு ஒன்று கொடுக்குறோங்க. ஸோ மறுபடியும் செல்ஸ் எந்த செல்ஸில் நம்ம ஃபார்மேட்டிங் அந்த ஃபார்மேட்டிங் பண்ணுறோமோ அந்த செல்ஸ் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது முடியும், அந்த செல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு தான் அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கே பண்ணணும் போகணும். அப்போ தான் அந்த செல்ஸ் வந்து அந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்குள்ளே வரும். அதனால் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணுறது முடியும், அந்த செல்ஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மறுபடியும் ஏற்கனவே பண்ண மாதிரி தாங்க மறுபடியும். ஸோ அதே ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு போகிறோம். கண்டெய்னிங் செல் கண்டெய்னிங் வேல்யூ, இப்போ என்ன டெக்ஸ்ட்டு இருக்குதோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா இந்த கலருக்கு மாறணும், இந்த டெக்ஸ்ட் இந்த கலருக்கு மாறணும், இந்த ஃபில் இப்படி மாறணும், இந்த பார்டர் இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம். போல்டுக்கு, இட்டாலிக்கு, ரெகுலருக்கு, நீங்கள் அந்த அப்பருக்கு, அதில் என்னென்ன இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் அத்தனையும் நீங்கள் நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ் பண்ணுறீங்களே அந்த ஃபார்மட்ஸ் எல்லாத்தையுமே அதில் யூஸ் பண்ண முடியுங்க இந்த கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபெயிலுக்கு ஒன்று கொடுங்க, மறுபடியும் ஃபெயிலுக்கு போய்ட்டு நியூ ரூல் போட்டு மறுபடியும் ஒரு ஃபெயிலுக்கு ஒரு கண்டிஷன் போடுறோம். ஸோ சாரி பாஸ்க்கு ஒன்று போடுறோம், அதுக்கடுத்து ஃபெயிலுக்கு ஒன்று போடுறோங்க. சரிங்க, பாஸ்க்கு ஒன்று போட்டாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வந்து மறுபடியும் ஃபெயில்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்மேட்டிங்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃபெயில் அப்படின்னு போட்டு அதுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணுறோம். அந்த ஃபார்மேட் வந்து இன்கேஸ் ஃபெயில்னு வந்துச்சுன்னா அந்த செல்ஸில், ஸோ அந்த ஃபெயிலுக்கு ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கலர் எங்கே சூஸ் பண்ணுமோ எப்படி வேணால் உங்களுக்கு விருப்பத்தை சூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் பக்கத்தில் இருக்க பார்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஃபெயில் கொண்டு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஸோட இந்த மார்க்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, தமிழ் இங்கிலீஷ் சோஷியல் வரைக்கும். ஸோ அந்த மார்க்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸும் மாறிடும், டோட்டல் மார்க்ஸும் மாறிடும், இண்டிவிஜுவல் செல்ஸோட கலரும் மாறுங்க. இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபெயில் மாறிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணி வச்சுருந்த எல்லா ஃபார்மேட்டிங்கும் இதில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்ஸும் ஒர்க் ஆகும், டோட்டல் மார்க்ஸும் ஒர்க் ஆகும், கிளாஸஸ்லேயும் மாறிடுங்க. இப்போ செகண்ட் கிளாஸ் மாறிடுச்சு, ஃபஸ்ட் கிளாஸ் வந்துச்சு, அவ்வளோதாங்க. கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அவ்வளோதாங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கன்ட்டு இந்த ஃபார்முலாஸில் போட்டிருக்க ஃபார்முலாஸ் இந்த எக்ஸலில் கிளியராக தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி ஒரு வேர்டிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதோடைய ஃபார்முலாஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க இதை கண்டினியூஸாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிக் சைஸ் பெருசாகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ அடிஷ்னலாக கமாண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கூட ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸ்க்கு அடுத்து பாஸ்னு ஒன்று போட்டு மறுபடியும் ஒரு ஃபைல் ஒன்று போடலாம். ஸோ இப்போ இந்த இருக்கிற ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 65 வரைக்கும் தான் செகண்ட் கிளாஸ்னு சொல்லுங்கள். இப்போ 64லாம் கூட உங்களுக்கு ஃபெயில்னு வந்துடுங்க. இந்த ஃபார்முலா 64% கூட ஃபெயில் வந்துடும். ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 65 தான் செகண்ட் கிளாஸ் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து எதுவுமே இல்லை அப்படின்னா லெஸ் தென் மீன்ஸ் இஸ் லெஸ் தென் 65 அப்படின்னா ஃபெயில்னு சொல்லியிருக்குங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனுங்க. ஸோ இஃப்ங்கிறது H3 டிவைட் பை 500 இன்டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜுக்கு. ஸோ வர்ற வேல்யூவுக்கு அது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா டிஸ்டிங்ஷன் வரணுன்றது. ஸோ அதே மாதிரியே சேம் தாங்க.
second pathinga greater than or equal to 75 appadina first class vandirukku so adhe same condition da h3 by 500 into 100 appadina pathinga ethana percentage varum adanude value 65 or 65 more than 65 nu irundhuchuna second class nu varunga ipo idhila enna nu pathinga first pora formula pathinga andha formula odaye by 19 irukum seengala idhu ellathiyume idu applicable avanga பாத்தீங்க 65 க்கும் மோர் தென் 90ங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சாரி கிரேட்டர் தென் தான் வந்து 90யும் சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு 90யும் கிரேட்டர் தென் ஆருக்கு செகண்ட் ஃபார்முலாவுக்கும் கிரேட்டர் தென் ஆருக்கு தேர்ட் ஃபார்முலாவும் கிரேட்டர் தென் ஆருங்க இதுல என்னது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் எப்படி வருது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் அது கட்டுப்பட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன்ங்கற வேல்யூ கொடுத்துருங்க இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படினா டிஸ்டிங்ஷன் கொடுத்துருங்க சோ இன் கேஸ் அது ஃபெயில் ஆயிச்சுன்னு வெச்சீங்களா 84 இருக்குன்னு வெச்சீங்களா 84 னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவுட் ஆயிடுங்க செகண்ட் கண்டிஷன் பாக்குங்க செகண்ட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா 75 மோர் தென் 75 அப்படினு பாத்தீங்கன்னா அப்ப அந்த கண்டிஷன் சென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருங்க 74 ஆர் 70 மார்க்ஸ் இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா 75 ரெண்டு கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுங்க சோ தேர்ட் கண்டிஷன் வந்துரும் தேர்ட் கண்டிஷன்ல அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் செகண்ட் கிளாஸ் கொடுங்க அவ்வளவுதாங்க இப்ப மறுபடியும் அடிஷனலா ஒரு நான் வந்து ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அது என்ன இஃப் அதே சேம் கண்டிஷன் இப்ப கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 னு போடுறேங்க சோ அப்படி 35 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 35 னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸ் னு போடுறங்க ஏன்னா நம்ம செகண்ட் கிளாஸ் வரைக்கும் தான் போட்டுறோம் செகண்ட் கிளாஸ்க்கு அடுத்து மறுபடியும் பாஸ் னு ஒன்னு போடுறங்க சோ அந்த பாஸ் னு வந்து ஒன்னு போடாம இருந்துச்சு சோ அத நான் இப்ப வந்து பாஸ் னு ஒன்னு போடுறேன் சோ டபுள் லெட்டர் கமா போட்டு மறுபடியும் பாஸ் னு போட்டுட்டு சோ அதுக்கு அடுத்து இப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இஃப் செகண்ட் இஃப் தேர்ட் இஃப் இந்த மூணாவது फोर्थ இஃப் நாலு இஃப்க்கும் கட்டுப்படல அப்படினா அப்பனா என்ன அர்த்தம்னா 35 கிளங்க அர்த்தம்ங்க அதாங்க சோ அப்படி வந்துச்சு அப்படினா இஃப் இட் இஸ் ஃபெயில் அப்ப நீங்க ஃபெயில் கொடுக்கணும்னு சொல்றீங்க சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாக்கறோம் செகண்ட் கண்டிஷன் பாக்கறோம் தேர்ட் கண்டிஷன் பாக்கறோம் फोर्थ கண்டிஷன் பார்த்துட்டு இந்த எந்த கண்டிஷனுமே உங்களுக்கு வர்க் ஆகல அப்படினா அப்ளிகேபிள் ஆவலனா அது ஃபெயில்னு அர்த்தம்ங்க சோ இதுக்கு இப்ப இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி இந்த செல்ல பழைய செல்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்றோம்ங்க சோ இருக்க ஃபார்முலா டெலீட் பண்றோம் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி மறுபடி அந்த செல்லல நம்ம போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் னு ஒன்னு வருங்க ஏன்னா நம்ம பாஸ் னு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணாம வச்சிருந்தோம் இந்த ஃபார்முலாவை எடுத்து அதல போடுறோம் சரி இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் பண்ணி கீழ இறக்கணும் இல்லீங்களா சோ எல்லாத்தையும் நார்மலா வந்து ஒரே லைன்ல கொண்டு வரணும் அந்த ஃபார்முலா வந்து ஸ்பேஸ் நான் என்டர் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியணும்ங்க அதை என்டர் பண்ணி கொண்டு வந்தேன் சோ இதல பாத்தீங்கன்னா அந்த என்டர் பண்ணதெல்லாம் பேக் பண்ணணும் ஏன்னா ஒரே லைன்ல இருக்கணும் சோ என்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ண கூடாது சோ மறுபடியும் வந்து இப்போ காப்பி பண்றோம் இப்போ காப்பி பண்ணிட்டு மறுபடியும் அந்த செல்ல இருக்க வேலையை டெலீட் பண்றோங்க ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்றோங்க பாத்தீங்க அந்த கண்டிஷன் போக முடியுங்கனால அதுவும் போயிடுச்சு பாருங்க சோ பேஸ்ட் பண்ணிட்டுமா என்டர் அடிக்கிறோங்க இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துச்சுங்க சோ மறுபடியும் இப்போ புது ஃபார்முலாவை இன்க்ளூடிங் பாஸோட சேர்ந்தது அதை போடுறாங்க இப்போ பாத்தீங்க பாருங்க பாஸ் ஒன்று வந்துச்சு பாருங்க புதுசாக ஒன்று வந்துருக்கு பாருங்க சோ ஏற்கனவே ஃபெயில்னு இருந்துச்சு ஆனால் 300 மார்க் எடுத்தது வந்து ஃபெயில் ஆகுமா ஆனால் உங்களுக்கு அந்த மோர் தென் 35 வந்து ஃபெயில் இருந்ததுனால சாரி மோதன் சாரி லெஸ் தென் 64 வந்து 65 வந்து ஃபெயில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஃபெயில் வந்துருந்துச்சு இப்போ நம்ம 35 இப்போ வந்து நம்ம அதை போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சுங்க இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ்னு ஒரு காலம் போட்டு இந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் மார்க்ஸு டோட்டல் மார்க்ஸு டிவைட் பை 500ங்க ஸோ 500 போட்டால் டோட்டல் மார்க்ஸு உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துடும் ஸோ இது வந்து பாயிண்டில் இருக்கும் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எப்பயுமே ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மல் செல்ஸில் போயிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் சாரி ஜென்ரல் ஃபார்மேட்லேருந்து பர்சன்டேஜ் வேணால் நம்பர் இருக்குன்னா எதுக்கு வேணும் உங்களுக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் தேவை ஸோ பர்சன்டேஜ் நம்ம கிளிக் பண்ணுறோம் அதில் கீழே இருக்குது பாருங்கள் டைமிங் கீழே இருக்குது ஸோ அதில் போயிட்டு நம்ம ஓகே கொடுத்துன்னு வச்சுங்க அவ்வளோதாங்க இது பர்சன்டேஜும் மாறிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்